DPI Tamil News. வணக்கம், DPI தமிழ் நியூஸின் விரைவு செய்திகள். தருமபுரி வழியாக சேலம் சென்ற தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தருமபுரி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் மாவட்ட ஆட்சியர் மலர்விழி உள்ளிட்டோர் வரவேற்பு அளித்தனர். 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு அரசு பள்ளி மாணவர்களுக்கு புத்தகம் விநியோகம் இன்று தொடங்கியது. தமிழகத்தில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒரு வாரத்திற்குள் புத்தகங்கள் வழங்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். தருமபுரி மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழையும் இடியுடன் கூடிய மழையும் பெய்து வருகிறது. வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலை நிலவியது. இதனால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். அரசு மற்றும் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தின் மூலம் சத்துணவு சாப்பிட்டு வந்த மாணவ மாணவியருக்கு நேரடியாக உலர் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருவதாக தருமபுரி மாவட்ட ஆட்சியர் மலர்விழி தெரிவித்துள்ளார். அந்த உணவுப் பொருட்களை குழந்தைகளுக்கு நேரடியாக வழங்கக்கூடிய இந்த திட்டம் மாவட்டம் முழுவதிலுமே தொடங்கப்படுகிறது. கொரோனா தொற்றால் பள்ளிகள் திறக்கப்படாத நிலையில் 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு கல்வி தொலைக்காட்சி வாயிலாக திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் 2.5 மணி நேரம் சிறப்பு கல்வி நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பையும் மற்றும் பிற வகுப்புகளின் பாடங்களுக்கான ஒளிபரப்பினையும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி துவக்கி வைத்தார். இத்துடன் விரைவு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள டிபிஐ தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள். உண்மை குரல் செய்திகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள டிபிஐ தமிழ் நியூஸ் இணைந்திருங்கள்.